ஒரு பக்தன் மிக அழகாக பாடுகிறார், காலமே தேவனை தேடு, ஜீவ காருணியர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. ஒரு மிக அற்புதமான பாடல். நாம் காலையில் எழுந்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நாம் துதித்து பாட வேண்டும். அவர் செய்த எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். அவர் வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். நாம் அவரிடத்தில் விண்ணப்பத்தை தெரியப்படுத்த வேண்டும். இந்த சிறப்பு நிகழ்ச்சி இந்த காரியங்களை எல்லாம் உள்ளடக்கியதுதான் உங்கள் இனிய துவக்கம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். நம்முடைய கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்கள் அனைவரையும் காக்க கடவர். இந்த நாளிலே அவரை நாம் தியானித்து அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தும்படியாக ஒரு பாடலை பாடுவோம். சிருஷ்டிகரே நமஸ்காரம். தாரை கடல் உயர்வா சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் உயர்வா சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். ரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடன் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோ நமஸ்காரம். தரணியின் மனுடன் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோ நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தாரை கடல் உயர்வா சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் உயர்வா சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். குருவே நமஸ்காரம். அருவியாயடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாயடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தாரை கடல் உயர்வா சகலமும் படைத்த
பரப்பிதாவே நமஸ்காரம். தானை கடல் உயர்வான் சகலமும் படைத்த நயபரப்பிதாவே நமஸ்காரம். கர்த்தருடைய நாமம் நமத்திலே மகிமைப்படுவதாக. சங்கீதம் 89வது சங்கீதம் 1:1 சொல்லுது, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லார். அவருடைய கிருபையை என்றென்றைக்கும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அவர் அவ்வளோ கிருபையை நம்ம மேலே கொடுத்துருக்கிறாரு. அவருடைய அதிசயங்களும் பார்த்திங்கன்னா நம்ம வாயினால் சொல்லணும், நிறைய சொல்லணும். ஆண்டவர் அவ்வளோ அதிசயங்களை செஞ்சுருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிகமாக நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறார். அதில் ஒரு அதிசயத்தை வாயால் நான் சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். 2014வது வருஷம் ஜனவரி மாதம் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் என்னுடைய மனைவிக்கு ஃபைப்ராய்டு கட்டியோடு கூட அந்த குழந்தை இருந்தது. குழந்தை ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நல்ல சுகத்தோடு டெலிவரி ஆகும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஆனால் என்னுடைய மனைவியுடைய கர்ப்பப்பையில் கட்டி இன்னும் இருந்தது. அந்த குழந்தையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு லேசாக மூச்சு திணறல் இருந்ததுனால ஐசியூவில் வச்சுருந்தாங்க. என்னுடைய மனைவிக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது, அதனால் என்னுடைய மனைவியும் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஒரு இக்கட்டான தருணம், ஒரு நெருக்கமான தருணம். இது பலர் பல விதமான சூழ்நிலைகளில் நீங்கள் இந்த நெருக்கத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி டைம் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும், எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட நேரத்தில் என்னுடைய மனைவியும் ஐசியூவில் இருக்கிறாங்க, என்னுடைய மகனும் ஐசியூவில் இருக்கிறான். நான் இங்கேயும் அங்கேயும் அங்கே போய் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த காலகட்டத்திலெல்லாம் தாண்டி வரும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் உங்களை தான் நம்பியிருக்கிறோம், இந்த டாக்டரையோ மருத்துவர்களையோ இந்த மருத்துவமனையோ இல்லை, உங்களை தான் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த ஐசியூக்குள்ளே போகும்பொழுதும் அங்கே பார்க்கும்பொழுதும் ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய மனைவிக்கு நிமோனியனால் ரொம்ப அவஸ்தப்பட்டு அவங்க மூச்சு திணறல், அவங்களுக்கு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அவங்க ஐசியூவில் இருக்கிறாங்க. என்னுடைய மகனுக்கு மஞ்சக்காமலை வந்து அவனும் ஐசியூவில் இருக்கிறான். ஒரு கெட்டான ஒரு சூழ்நிலை ஜெபம் பண்ண ஆண்டவர். ஆண்டவர் கிருபையில் அந்த ஒரு வாரத்தில் ஆண்டவர் ரெண்டு பேருக்கும் நல்லா சுகத்தை கொடுத்து 2 வாரங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்படியாக கிருபை செய்தார். அப்போது டிஸ்சார்ஜ் ஆகும்பொழுது என்கிட்ட கையில் வந்து கொடுக்குறாங்க, பில்லு என்கிட்ட கையில் வந்து கொடுக்குறாங்க. பில்லு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தைரியமாக இருந்தேன், என் கம்பெனியில் இன்சூரன்ஸ் இருக்குது, 20% தானே, நான் கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன், இல்லை கையில் கொஞ்சம் இருக்குது, அப்படி சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பில் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு 50,000 ரூபா மட்டும்தான் தருவோம், மற்ற காம்ப்ளிகேஷனுக்கு தரமாட்டோம் காசு, அதனால் நீங்கள் தான் கட்டணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 4 லட்சம் ரூபா பில்லு. என்னுடைய மகனுக்கு 80% கொடுத்துட்டாங்க, என் மனைவிக்கு கொடுக்கல. 2 லட்சம் ரூபா நான் இப்போ உடனே கட்டி ஆகணும், என் கையில் அவ்வளோ காசு இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டில் ஒரு 50,000 ரூபா அங்கே இங்கே ஒரு பிரட்டி வச்சுருந்தேன். ஒரு 50,000 ரூபா எனக்கு இப்போது தேவைப்படுது. அன்னைக்கு நான் பில்லு கட்டலைன்னா அடுத்த நாள் இன்னும் ஒரு 30,000 ரூபா அதிகமாகும் பில்லில். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். என் கையில் 8 மணிக்கு பில்லு வருது, 12 மணிக்குள்ளே நான் கட்டிட்டு வெளியே போகணும். ஆண்டவரே நான் என்ன செய்யன்னு சொல்லி அங்கே நின்று ஆஸ்பத்திரியில் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உங்களை தவிர எனக்கு யாரை தெரியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய கிருபையினால்
அந்த நேரத்தில் நான் கண்ணீரோடு உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி நான் பில்லு கட்டுறதுன்னு. என்கிட்ட வந்து அப்பப்போ வேறு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணால் நீங்கள் சீக்கிரம் பில்லு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு கோடம்பாக்கம் சபை அங்கத்தினர் வந்து என்னை பார்க்க வந்தாங்க. வந்து பார்த்துட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அவங்க கிளம்புற நேரத்தில், நீ கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பாக இருக்கியே என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. இல்லை நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கக்கூடாதுன்னு சமாளித்தேன். அப்போது அந்த அவங்க அந்த சர்ச் மெம்பர் வந்து என்னை பார்த்துட்டு, பில்லு கட்ட பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களே கேட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு உந்துதலை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க கேட்டதுக்கப்புறம், ஆமாம், ஒரு 50,000 ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அந்த ராத்திரியில் ஒரு 9 மணி இருக்கும் அவங்க அதை கேட்கும்பொழுது. அவங்க போய் அவங்க இன்னொரு இடத்துல போய் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே உண்மை நம்பியிருக்கிறவங்களை, நீங்கள் சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை அப்படின்னு சொல்லி அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நான் ஜெபம் பண்ணேன். அது மாத்திரமல்ல, அடுத்த 2 மாதத்துலேயே திரும்ப அந்த கட்டி ஆப்ரேஷனுடைய மனைவிக்கு பண்ண வேண்டியிருந்தது. ரொம்ப கலங்கினோம், வருத்தப்பட்டோம். ஆனாலும் ஆண்டவருடைய பிரிதான கிருபையினால் ஆண்டவர் அந்த கட்டி ஆப்ரேஷன் நல்லபடியாய் முடித்து, 2 மாதம் பாருங்கள், ஆப்ரேஷன் எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மிக அற்புதமாக வழிநடத்தி அந்த ஆப்ரேஷனும் சுகபத்திரமாக முடிந்தது. 3 கிலோ கட்டி இருந்தது, அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி வெளியெடுத்தாங்க. எந்த உயிருக்கும் சேதம் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைங்களை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. ஆண்டவர் நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, போராட்டம்னு இந்த நாளில் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. எங்களை கைவிடலை, உங்களையும் கைவிட மாட்டார். அந்த விசுவாசத்தோடு கொடுக்க நீங்கள் ஞாபகம் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்று ஒரு கதை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு இரட்சகர் நாமத்தில் வரவேற்கிறோம். கிபி 4ஆம் நூற்றாண்டிலே ஜான் கிறிசோஸ்டம் என்ற ஒரு ஏர்லி சர்ச் ஃபாதர், திருச்சபையின் பிதா ஒருவர் இருந்தார். அதாவது ஒரு ஊழியக்காரர், ஒரு நல்ல அர்ப்பணிப்புள்ள ஒரு தேவ மனிதன். கான்ஸ்டான்டினோபிள் என்ற இடத்துல பிஷப்பாக இருந்தவர். இவருடைய பிரசங்கங்கள் தீப்பொறி பறக்கும். அவருடைய பிரசங்கங்களை கேட்குறவங்கெல்லாம் உள்ளத்தில் குத்தப்பட்டு பாவ உணர்வடைந்து தங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். சரித்திரம் சொல்லுது, இவர் பிரசங்கம் பண்ணுகிறத தேவதூதர்கள் கூட உற்று கவனிப்பார்கள் என்பது போல ஒரு தரிசனத்தை ஜான் கிறிசோஸ்டம் கண்டிருக்கிறார் அப்படின்னு சரித்திரத்தில் படிக்கிறோம். ஒரு வளமையான ஒரு ஊழியக்காரர். ஒரு நாள் அந்த கான்ஸ்டான்டினோபிள் என்ற பகுதியில் ஒரு பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ், பேராயர்கள் கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் இவர் ஒரு வல்லமையான பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கம் அங்கே இருந்த 36 பிஷப்மார்களுக்கு பிடிக்கலை. ஏன் அப்படின்னா, பாவத்தை கண்டித்து உணர்த்தினர். இவருக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த எம்பரர், எம்ப்ரஸ், ரோம சக்கரவர்த்தி, அவருடைய மனைவி, அவங்களுக்கு கூட அது பிடிக்கலை. உண்மையை சொன்னால் யாருக்கு தான் பிடிக்கும்? பவுல் கூட சொல்லியிருக்கிறாரு, சத்தியத்தை சொன்னதினால் சத்துருவானேனோ அப்படின்னு கலாத்தியரில் வாசிக்கிறோம். எல்லாம் பூசி மொழிகி கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையில் உயர்த்துவார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறது தான் இன்றைக்கி மக்களுக்கு பிடிக்குது. ஆனால் பாவத்தை கடிந்து கொண்டால், நியாய தீர்ப்பை குறித்து எச்சரித்து கூறினால் இன்றைக்கி மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் எப்படிப்பட்டவங்க? வல்லமையான சத்தியங்களை கேட்கணும் விரும்புகிறீங்களா? எனக்கும் ஒரு ஆசை தான். இந்த கிறிஸ்டோஸ்டம் என்ன பிரசங்கம் பண்ணார் அதை கேட்டிருந்தா, ஒரு முறையாவது கேட்டால் எவ்வளோ நலமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சது உண்டு. இந்த ஜான் கிறிஸ்டோஸ்டம் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாராம். அந்த பிரசங்கத்தில், இந்த பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ், அதில் செய்த பிரசங்கம்தான், எனக்கு மரண தண்டனை கொடுப்பீர்களா, நான் பயப்பட மாட்டேன், அல்லது என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பீர்களா, நான் அதற்கு அஞ்ச மாட்டேன், என் ஜீவன் எடுக்கப்பட்டாலும் மரணத்தின் மூலமாக நான் ஜீவனை கண்டடைவேன், கிறிஸ்து என்னுடைய ஜீவனாய் இருக்கிறார் என்று அவர் தைரியமாக பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்தில் அவர் தொடர்ந்து சொன்னாராம், இசபேல் தலையெடுத்தால் எலியா ஓடினான், போத்திபாரின் மனைவி யோசேப்பு மீது அவள் குற்றம் சுமத்தினால் அந்த யோசேப்பு சிறையிலே தள்ளப்பட்டான், ஏரோதியால் யோவான் ஸ்நானனுக்கு விரோதமாக அவள் சதி செய்தால் அவன் தலை தரையிலே உருண்டது. நீங்கள் அதே போல என்னை, நீங்கள் என்ன செய்யலாம், பலவிதமான முயற்சிகள் எடுத்து என்னை ஒருவேளை அழிக்க நினைக்கலாம், ஆனால் நான் பயப்பட மாட்டேன்,
எலியா போல நான் ஓடி போக மாட்டேன், என்னுடைய சரீரத்தில் நீங்கள் ஸ்தேவானை போல கல்லெறிந்தாலும் நான் தயங்க மாட்டேன், பவுளை போல என் தலை துண்டிக்கப்பட்டாலும் நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிட்டே போனார். யோனாவை போல என்னை நீங்கள் கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன், சத்தியத்திற்காக நிற்பேன். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பயம் என்னவென்று சொன்னால் உங்கள் ஆத்துமாக்களை குறித்த அந்த பயம்தான். உங்களுடைய ஆத்மா எவ்வளவு நஷ்டப்படுமோ, ஐ டிசைர் ஒன்லி த ப்ரோக்ரெஸ் ஆஃப் யுவர் சோல்ஸ், உங்கள் ஆத்மாக்கள் மேம்பாடு அடைய வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய வாஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசங்கம் பண்ணாராம். கடைசியில் அவருக்கு விரோதமாக ஒரு சட்டம் வந்தது, அவரை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிவிட வேண்டும், ஊரிலிருந்து அகற்றி விட வேண்டும், சிறையிருப்பில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோம சக்கரவர்த்தி சட்டம் போட்டான். என்னை நீங்கள் சிறையிருப்பில் வைத்தாலும் சரி, என்னை கொண்டு போய் கைதி ஆக்கினாலும் சரி, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, என்னை சிறை வைக்கக்கூடிய அந்த பூமி கூட ஆண்டோடைய இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லிட்டு அவர் போனாராம். போகிற வழியிலேயே அவர் இறந்து போனார் அப்படின்னு ஜான் கிறிஸ்டோஸ்டம் பற்றிய அந்த சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். அன்பானவர்களே, எத்தனை வைராக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவருடைய சத்தியத்திற்காக நின்ற ஒரு தேவ மனிதன், ஆண்டவருடைய சத்தியத்தை வல்லமையாக பிரசங்கித்த ஒரு தேவ மனிதன் கிறிஸ்டோஸ்டம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப மகனே, மகளே, பெரியவர்களே, விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய அந்த தைரியம் நமக்கு இருக்கா? பைபிளில் படிக்கிறோம் மத்தேயு 10:28, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பயப்படாதீங்க, தேவன் நமக்கு அவர் துணையாயிருக்கிறார். எந்த ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்டோஸ்டம் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் போட்டதோ அதே ரோம சாம்ராஜ்யத்தின் மூலமாகத்தான், ரோமன் கத்தோலிக்க சாம்ராஜ்யத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு முடிவும் அழிவும் வரப்போகிறது. போப்பு மார்க்கம் கண்டிப்பாக அது தலையெடுக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தல் 13 தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தல் 13 வெளிப்படுத்தல் 17 நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருக்காக ஒருவேளை நீங்களும் நானும் பாடுகளை துன்பங்களை சகிக்க நேரிடலாம், அந்த நாட்கள் சீக்கிரம் வரப்போகுது. தோஸ் டேஸ் ஆர் சம்வேர் அரவுண்ட் த கார்னர். அந்த நாட்கள் எங்கேயோ மூலையில் ஒளிஞ்சிட்ருக்கு. சீக்கிரம் பாடுகள், உபத்திரவங்கள், தேவ பிள்ளைகள் சந்திக்கணும். கிறிஸ்டோஸ்டம் போல அந்த பாடுகளை உபத்திரவங்களை ஆண்டவருக்காக சந்திப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணுமா? பிரியமானவர்களே, பைபிளில் படிக்கிறோம் 2 Timothy 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த ஆவியை பவுலுக்கு கொடுத்திருந்தார். அந்த பலமுள்ள ஆவி, அந்த தைரியமுள்ள ஆவி, அந்த அன்பின் ஆவி, தேவன் மீது இருக்கிற அந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஆவியானவரால் ஊற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நமக்கு இந்த பலம் வந்துடும், நமக்கு இந்த தைரியம் வந்துடும். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறோம், ஏதோ கேட்டுட்ருக்கோம், உலக பொருளெல்லாம் கேட்டுட்ருக்குறோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு தைரியத்தை கொடுங்க, சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய அந்த தைரியத்தையும் அந்த பரிசுத்த வைராக்கியத்தையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கிறிஸ்டோஸ்டம் போல ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக வெட்டப்பட்டாலும் கல்லெறியப்பட்டாலும் துரத்தப்பட்டாலும் தலை துண்டிக்கப்பட்டாலும் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் இந்த சிந்தனை உங்கள் இருதயத்தை ஆட்கொண்டு உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவாராக. ஆமென். நம்முடைய சாபம், நம்முடைய பாவம் எல்லாம் நம்மை விட்டு அகல வேண்டும் என்றால் நம்முடைய கர்த்தரின் கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்றால் நிச்சயமாக எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் நம்முடைய சாபங்களும் நம்மை விட்டு அகன்று இந்த காலை நேரத்திலும் நமக்கு புதிய கிருபைகளோடு சந்தோஷத்தை கொடுக்கும். கிருபை புரிந்தனையா
நீ பரனே கிருபை புரிந்தேனையா, கிருபை புரிந்தேனையா, நீ பரனே கிருபை புரிந்தேனையா, நீதம் கிருபை புரிந்தேனையா, நீ பரனே கிருபை புரிந்தேனையா, கிருபை புரிந்தேனையா, நீ பரனே கிருபை புரிந்தேனையா. பாவமெல்லாம் அகல்வித்து, பண்ணின பாவமெல்லாம் அகல்வித்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, கிருபை புரிந்தேனையா, நீ பரனே கிருபை புரிந்தேனையா, நீதம் கிருபை புரிந்தேனையா, நீ பரனே கிருபை புரிந்தேனையா. தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, எந்தை மகிழ்ந்துந்த அன்பு பாராட்டு, எந்தை மகிழ்ந்துந்த அன்பு பாராட்டு, கிருபை புரிந்தேனையா, நீ பரனே கிருபை புரிந்தேனையா, நீதம் கிருபை புரிந்தேனையா, நீ பரனே கிருபை புரிந்தேனையா. தீமையூறும் பல ஆசையை நீக்கி, தீமையூறும் பல ஆசையை நீக்கி, சுவாமி என்னை உமக்காலயமாக்கி, சுவாமி என்னை உமக்காலயமாக்கி, கிருபை புரிந்தேனையா, நீ பரனே கிருபை புரிந்தேனையா, நீதம் கிருபை புரிந்தேனையா, நீ பரனே கிருபை புரிந்தேனையா. தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து, தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து, நல்வினையே செய்த்ராணி அளித்து, நல்வினையே செய்த்ராணி அளித்து, கிருபை புரிந்தேனையா, நீ பரனே கிருபை புரிந்தேனையா, நீதம் கிருபை புரிந்தேனையா, நீ பரனே கிருபை புரிந்தேனையா. இனிய துவக்கம் நிகழ்ச்சியின் மூலமாக நல்ல பாடல்களை கேட்டீர்கள், நல்ல சாட்சியும் கேட்டீர்கள். எப்படி இருந்தது? உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நீங்கள் அந்த வார்த்தையின்படி நடக்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் இதோ உங்களுக்காக ஒரு அருமையான இந்த நாளுக்குரிய வாக்கு தத்துவமான ஆசீர்வாதமான வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 23 சங்கீதம்,
ஆறாவது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆண்டவராய் இருக்கிற தேவன் சொன்ன அருமையான வாக்கு தத்துவம், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடருமாம். ஆகையால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக ஒன்றின் ஒன்றாக வந்து உங்களுடைய இல்லங்களிலே அது கிரியை செய்கிறது, உங்களுடைய இருதயத்தில் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியினால் இந்த நிகழ்ச்சி கர்த்தர் நிச்சயம் அவங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற எங்கள் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற பரம தகப்பனே, என் அன்பு ஆண்டவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் பாவம் செய்தவர்கள் ஆண்டவரே, எங்களிடத்தில் அநேக பாவங்கள் உண்டு ஆண்டவரே. எல்லா பாவங்களையும் என் ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து இந்த நாளிலே நீ ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆம் ஆண்டவரே, இதோ இந்த இக்கட்டான நேரங்களே, இந்த லாக்டவுன் நேரங்களில் ஆண்டவரே பண சம்பாத்தியம் இல்லை, ஆண்டவரே தேவைகள் பரிபூரணப்படவில்லை, இன்றைக்கு பலவிதமான கசப்பும் கண்ணீரும் ஆண்டவரே வேதனைகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்காக ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக நீர் செய்ய போறதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பிதா குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கடிதங்கள் மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம், அல்லது எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கும் நீங்கள் அழைப்பு விடுக்கலாம். எங்களுடைய தொலைபேசி எண் இதோ. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.